வந்திடாதோ பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ ஆசைதாங்க இதெல்லாம் பார்க்கற பொழுது அந்த நாளும் வந்துடாதோ அப்படின்னு ஞாபகம் வருது எத்தனை விஷயங்களை நாம மறந்துட்டோம்ல ஏன் மறந்தோம் காலங்கிற அலை அடிக்க அடிக்க ஒன்னொன்னா நாம் மறந்துட்டோம் இல்லை அந்த காலத்து பாத்திரங்கள்லேயே ரொம்ப அழகு எதை தெரியவா கூஜா அதை யார் வடிவ அமைச்சாங்கன்னு நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தா இவ்வளவு அறிவாளியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெங்கல கூஜா உண்டு வெள்ளி கூஜா உண்டு இது எப்படி இருக்குன்னு கேட்டால் சின்ன கழுத்து இருக்கும் அப்புறம் நல்லா குண்டாக இருக்கும் கீழே ஒரு பாதம் இருக்கும் சரிங்களா இதுக்கு நல்லா திருகு போட்ட மூடி உள்ளுக்குள்ளே ரெண்டு கப்பும் வச்சுக்கலாம் அந்த வெங்கல கப்பே ரெண்டு வச்சுக்கலாம் இதை எப்போ எடுத்துக்கிட்டு போவாங்க எங்கே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா இப்போ வெளியூர் பயணம்னால் ஹோல்டால்லாம் அப்புறமா தான் வந்துச்சு ஜமக்காலத்தை போட்டு அதில் ரெண்டு தலகாணி ஏதாவது ரெண்டு பழைய புடவையும் போட்டு அதை நல்லா சுருட்டி இந்த ஸ்கிப்பிங் ரோப் இருக்குல்ல அதே போல் கயத்தில் வச்சு அதுக்குன்னே கிடைக்கும் அந்த பெட்டு கட்டுற இது அதை அழகாக நாலு பக்கமும் கட்டிட்டு அதை அப்படி தூக்கிப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில் அதை கொண்டு வச்சால் அதில் குழந்தைங்கள்லாம் ஏறி உட்காந்துக்கும் பொட்டி படுக்க கூஜா இந்த கூஜால தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க எனக்கு வேடிக்கையாக இருக்குங்க அன்றைக்கி கூஜா ஐயா கூஜா தூக்கிட்டு வருது பாரு அப்படின்னு சிரிச்சாங்கல்ல இன்றைக்கி அதாவது பாட்டில தூக்கிட்டு ஓடுது தண்ணி பாட்டில நீங்கள் ஒன்று இது ஒன்று இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று அப்புறமா அந்த காலத்தில் செஞ்சதெல்லாம் இன்றைக்கும் செய்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வேறு அர்த்தத்துக்காக சொல்கிறாங்க அவங்களுக்கு ஜுரம் வந்துடும் கண்ட இது வந்துடும் அதே தான் அவங்களும் பண்ணினாங்க அவங்களும் அதுக்கே தான் பண்ணாங்க தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஷனில் எல்லா குழந்தைங்கள்லாம் உட்காந்து இந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கும்போது இதே கூஜாவை நல்லா கழுவிட்டு சுட சுட காஃபி கொண்டுருவாங்க ரயில் கிளம்பினா கூட எல்லாருக்கும் அந்த காஃபி உண்டு ரொம்ப நேரம் அந்த காஃபி ஆறாமல் இருக்கும் ஏன்னா கனமான வெங்கலம் அதை மட்டும் மேலே வைக்கக்கூடாது ஏன்னா ரயில் இப்படியே ஆடுறபோது விழுந்துச்சுன்னா கீழே தூங்குறவங்க மண்டை டனால் ஆகிடும் அதுக்காக அதை மட்டும் கீழே வைப்பாங்க அது என்ன புத்திசாலித்தனமாக செஞ்ச ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வேறு யார் கையில் நாங்கள் அதை பார்த்துருக்கோன்னா பாகவதர்கள் ஸ்டேஜில் பாடுறாங்கல்ல மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் கச்சேரி பண்ணுவாங்க அவங்களுக்கு அங்கே அந்த கூஜாவில் பால் இருக்கும் கொஞ்சம் தொண்டை கம்மிச்சுன்னு வச்சுக்கோங்க தொண்டை ஸ்ருதி சேரலை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அப்படி திரும்பி பார்ப்பாங்க பின்னால் இருக்கிறவன் பேரே கூஜா பாவங்க அதை அதை எடுத்துட்டு கொஞ்சமாக பால் எடுத்து கொடுப்பான் இந்த பாட்டுக்காரங்களுக்கு கூஜா வேணும் ஊருக்கு போகிறவங்களுக்கு கூஜா வேணும் காரியம் ஆணுன்னா கூட கூஜா தூக்கணுங்க இதில் முந்திரி கூஜான்னு ஒன்று உண்டு வைஷ்ணவர்கள் வீட்டில் முந்திரி கூஜான்னு ஒன்று இருக்கும் இது குண்டு கூஜா இந்த கூஜா இப்போ காணாமல் போச்சு ஆனால் அதே உரு மாறி பல ஷேப்பெல்லாம் மாறி இன்றைக்கி பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்திருக்கு இது அவ்வளவு நல்லது இல்லை திருப்பி கூஜா காலத்துக்கு போகலாமான்னாக்கா யார் வீட்டில் இருக்குது கல்யாண வீட்டிலெல்லாம் சாப்பாட்டு பந்தியில் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அது யார் சீஃப் குக்கோ அந்த மாமா வாய் நிறையா வெத்தலையை போட்டுக்கிட்டு சுப்புனே நீ அந்த கோரணத்தை எட்டுக்கொடா அப்படிம்பாங்க கோகர்ணத்தையா கோகரணம் அப்படின்னா பசுவினுடைய காது அது ஒரு ஊர் அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது அங்கே வந்து ராவணன் அந்த லிங்கத்தை அப்படி கட்டி கட்டி இழுத்ததுனால பசுமாட்டோட காது மாதிரி அந்த லிங்கம் வளைஞ்சு போனதுனால கோகர்ணம்னு பேர் இவர் என்ன சுப்புனி நீ கோகர்ணத்தை எடுத்துக்கொடா அப்படின்னு சொல்கிறாரேன்னு பார்த்தா நம்ம பார்ப்போம் இது என்ன கோகர்ணம்னா என்னன்னு பார்க்குற போது அங்கே ஒரு பெரிய அண்டால ரசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் என்ன இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய வால் பாத்திரம் அப்படின்னாக்கா ஒரு பாத்திரத்துக்கு வால் இருக்கும் அந்த அது நல்லா ரசத்தை கலக்கிட்டு இந்த கோகர்ணத்தில் விட்டுப்பாங்க இவர் என்ன பண்ணுவார் ஒத்தொத்தருக்கும் கரண்டி ஆள்லாம் விட மாட்டாங்க இந்த கோகர்ணங்கிறது என்ன தெரியுமா மூக்கு தூக்குங்க அது கோகர்ணம்னா காது பசுவின் காது ஆனால் இதுக்கு பேர் மூக்கு தூக்கு அப்படி மூக்கு இருக்கும் அப்படி சதுரமாக இருக்கும் இதை எடுத்துக்கிட்டு ரசம் வரிசையாக ஜர்று சர்று 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 சருன்னு விட்டு அந்த பந்தி பூரை விட்டுருவார் அதுக்கு பேர் கோகர்ணம்னு பேர் அது எவர் சில்வரில் கூட வந்தது இருந்தாலும் அந்த ஈயம் பூசின பித்தளை பாத்திரத்தில் அந்த கோகர்ணத்தில் ரசம் வந்து அப்படி விடும்போது அவ்வளவு மனமாக இருக்கும் இப்போ அதுவும் காணாமல் போச்சு பரவாயில்ல காணா போனதும் போட்டோம் ஆனால் இந்த பிளாஸ்டிக்கில் வச்சு சாப்பிட்றோமே அதுக்கு என்ன பண்ணுறது பழைய காலத்து மாதிரி நீ கோகாரணம் இல்லாட்டா கூட கொஞ்சம் பாத்திரங்களை பயன்படுத்தலாம் இல்லை நான் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறேங்க என்னன்னு கேட்குறீங்களா பாக்கு வெட்டி எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு இருக்கும் ஒன்று வந்து தாத்தா வெக்தலை பாக்கு சீவல் போடுவார் இந்த கொட்டைப்பாக்கு அப்படி கையில் வச்சுக்கிட்டு இந்த உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கச்சக் 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 எங்கேயோ பேசிக்கிட்டு இருப்பார் பேசிக்கிட்டே அந்த பாக்கு அப்படி அழகாக செதுக்கிடுவார் இந்த பாக்கு வெட்டியில் பேரே பாக்கு வெட்டி நட் கிராக்கர்னு இங்கிலீஷில் சொல்கிறான் நட்டெல்லாம் இல்லை இது நம்ம வெறும் பாக்க வச்சு அழகாக அதுவும் ஒரு நட்டு தானே எது அரிக்கா நட்டு இதையும் உள்ளங்கையில் வச்சு சர்க்கு 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 சர்க்குன்னு சீவி வெத்தலை பாக்கில் எடுத்து அந்த சுண்ணாம்பை தடவி திருப்பி இந்த நரம்பெல்லாம் கிழிச்சிட்டு அவங்க வெத்தலை சாப்பிட்ற அழகையே அழகியா இன்றைக்கி எதையோ கொடுக்குறான் வாங்கி காதோரத்தில் போய் திணிச்சுக்கிறோமே அது இல்லை வெத்தலை போடுறதும் ஒரு அழகாக இருக்கும் அப்போ ஏற்பட்ட அழகெல்லாம் விட்டுட்டோம் சரி வருவோம் சமையல் அறையில் எங்கள் பாட்டிக்கிட்டே இன்னொரு பாக்குவெட்டி இருக்கும் அது எதுக்குன்னு கேட்டால் அப்போல்லாம் பெருங்காயம் இல்லை அது வந்து பாதாம் இலையில் காஞ்ச வாதாம் இலையில் மடித்து வரும் அது ஒரு பிசின் மாதிரி இருக்கும் ஆனால் கெட்டியாக இருக்கும் பாட்டியெல்லாம் சாம்பார் ரசத்துக்கு போடுறதுக்கு இந்த பாக்குவெட்டியை வச்சு அந்த பெருங்காயத்தை அப்படி கிள்ளுவாங்க அப்புறம் டைம் இருக்கிற போது எல்லாத்தையும் நறுக்கி இன்னொரு டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்க ஆக பாக்கு வெட்டிங்கிறதும் நமக்கு ஒரு மருந்து போன விஷயம் ஆனால் நினைவுன்னு பொழுது இது ஒன்று நினச்சா தொடர்ந்து என்னெல்லாமோ வருது இப்போ இந்த கோகர்ணத்தை நினச்சி நினச்சி நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் இப்போல்லாம் கல்யாண வீட்டில் பக்கெட்டில் கொண்டு சொர்ன்னு விட்டுட்டு போயிடுறாங்க அது இலையை விட்டு நேராக நம்ம மடியில் தான் வந்து விழுது அதுக்கு என்ன பண்ணுறது தஞ்சாவூர்னு சொன்ன உடனே கதம்பம் ஞாபகத்துக்கு வருதுங்க இன்றைக்கி அந்த கதம்பம் இல்லை அதில் தாழம்பூ நீல நிறப்பூ கனகாம்பரம் மல்லிகைப்பூ மறுக்கொழுந்து இத்தனையும் வச்சுப்பாங்க தவனம் இது எல்லாம் வச்சு இந்த தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்தால் ஏன்பா காரக்குடி சீவல் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தியே தஞ்சாவூரில் நீ கதம்பம் வாங்கிட்டு வரலையா அதுதான் குழந்தைங்கள்லாம் கேட்கும் ஏன்னா அது நாங்கள் காஞ்ச க இந்த கதம்பத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா பழைய புடவையெல்லாம் இருக்குது பாருங்க அங்கே வச்சுருவோம் ஏன்னா அத்தனை பூக்களும் வாசனை பூக்கள் தலையில் வச்சிருந்தாலும் ஒரு அழகாக இருக்கும் அப்புறம் அதை தூக்கி எரிய மனசு வராது அதில் கட்டியிருக்கிற நார் மொதக்கொண்டு நாறுன உடனே ஞாபகம் வருதுங்க வாழைப்பழத்தை சாப்பிட்ருவோம் வாழைக்காய் பொரியல் வாழைப்பூ வந்து பருப்பூசிலி இல்லையா அது ஏலையெல்லாம் சாப்பிட்டுடுவோம் இந்த பட்டை இருக்குல்ல அதெல்லாத்தையும் அழுக அழுகாக கொல்லப்பக்கத்தில் ஒரு ஆணியில் மாட்டி வச்சுருவாங்க அது அப்படியே காஞ்சு சருகா பாம்போட சட்டை ஒரு சாப்பில் இருக்கும் அப்புறமா அதை எடுத்து அப்படியே நகத்தால் அப்படி கிழிப்பாங்க கிழித்ததை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை போட்டுருவாங்க அது ஊறின பிறகு ஒரு பின்னு வச்சு அப்படியே மெல்லிசாக நார் அப்படியே எடுப்பாங்க இந்த நாரெல்லாம் ஒன்றா சேர்த்து உருட்டி வச்சிருப்பாங்க நமக்கு தோட்டத்துலேருந்து பூ பறிச்சிட்டு வந்து இந்த நாரை வச்சு அந்த பூவை கட்டினா அன்றைக்கி சொன்னாங்க பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு இப்போ பூவோடு சேர்ந்த நூல் சாயம் போகுது அது அழகாக ரொம்ப அதை வேற எல்லோரும் ரொம்ப ஸ்டைலாக இங்கே வேறு தொங்க விட்டுக்கிறாங்க அவ்வளோதான் கொஞ்சம் நினஞ்சிச்சுன்னா இங்கே அந்த நூலோட கலர்லாம் ரவிக்கையிலையும் புடவையிலையும் ஆகுது நாறு நாறு தான் நூலு நூலு தாங்க தஞ்சாவூர் கதம்பம் அதோட இன்னொன்று ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா தலையாட்டி பொம்மை அந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆயின உடனேவே அம்மா மகன்கிட்ட சொல்லுவா பார் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி எல்லாத்துக்கும் தலையை ஆட்டாத அப்படிம்பாங்க ஆனால் அவங்க வீட்டுக்காரர் ஆட்டியிருப்பார் அதை மறந்துடுவாங்க தன் மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களாம் ஏன் இந்த தஞ்சாவூர் பொம்மை அப்படின்னு கேட்டால் குழந்தைங்கள்லாம் குப்பிருத்திக்கும்ல நீஞ்சி வரும்ல அந்த நேரத்தில் ஒரு தஞ்சாவூர் பொம்மையை வைப்பாங்க அதை எந்த பக்கம் அப்படியே தட்டி விட்டாலும் டபக்குன்னு எழுந்து நிற்கும் ஒருவேளை அந்த சின்ன குழந்தைக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சருகல் வந்தாலும் நீ நிமிர்ந்து இருக்க வேண்டும்னா குழந்தை அப்படிங்கிறத புகட்டுறதுக்காக இந்த பொம்மையை வச்சுருக்கலாம் பட் இந்த பொம்மைக்குள்ளே என்ன இருக்குது அது எந்த பக்கம் திருப்பினாலும் எழுந்து நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடியில் சில இடத்துல கொட்டாங்குச்சியை வைப்பாங்க இல்லைனாக்கா அந்த ஊர் களிமண் இந்த காவேரி களிமண் இல்லை அதை அடியில் கொடுத்துருவாங்க ஒரு குழிவாக கனமாக இருக்கும் அதுக்கு மேலே பேப்பர் கூழ் காகிதக் கூழ் இருக்குல்ல பேப்பர் மேஷ் மாதிரி அந்த காகிதக் கூழை வச்சு ஒரு உடம்பு பண்ணியிருப்பாங்க ஒரு ராஜா பொம்மை ஒரு ராணி பொம்மை அதை எந்த பக்கம் ஆட்டி விட்டாலும் அது நிற்கிறதுக்கு காரணம் அடியில் கனமாக இருக்குது மண் மேலே லைட்டாக இருக்குது ஆக நீங்கள் இது இது புவியீர்ப்பு விசை அப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க வேண்டாம் அடியில் கனமான மண் மேலே லைட்டான பேப்பர் ஆக நீ எந்த பக்கம் திருப்பினாலும் அது நிமிந்து நின்றுடும் அது வாழ்க்கையில் காட்டின பாடம் தான் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்து ஒன்றுமே இல்லாமல் நீ பாப்பிட்ற ஆனால் கூட உன்னால் முடியும்டா தம்பி எழுந்து நில்லுடா அப்படின்னு சொன்னது தான் இந்த தஞ்சாவூர் பொம்மை வாழ்க்கையில் எத்தனையோ இழந்துட்டோங்கிறோம் ஆனால் தஞ்சாவூர் பொம்மையை இழக்கக்கூடாதுங்க ஏன் தெரியுமா அப்படி செஞ்ச கலைஞர்கள் இன்றைக்கி இல்லை ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறாங்க இந்த பிளாஸ்டிக்கில் வந்துடுச்சு இல்லை வேறு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு உடம்போட குலுக்கிற அந்த பொம்மையெல்லாம் வந்துடுச்சு இருந்தாலும் தஞ்சாவூர் பொம்மை அதுதான் அது வாங்கணும் இல்லை அவங்கள திருப்பி செய்ய சொல்லணும் நான் ஏன் இதெல்லாம் மாஞ்சு மாஞ்சு உங்ககிட்ட சொல்கிறேன்னா யாரானு ஒத்தருக்காவது இந்த பழைய விஷயங்களை திருப்பி ரினியூ பண்ணணும்னு தோணாதா தோணணும் மற்றதுக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்குறீங்களே இதுக்கெல்லாம் கூட ஃபண்டு கொடுத்து செய்யலாம் அவங்களுக்கு வாழ வைக்கணும் அடுத்து இது என்ன தூளியும் பாங்க சில பேர் ஏனையும் பாங்க ஆனால் இது கட்டுற கட்டையை பார்த்தீங்களா அதில் ரெட்டை கிளி அதில் ஒரு குஞ்சலம் அதை கட்டி அம்மாவுடைய புடவையில் பழைய புடவையில் அந்த குழந்தைக்கு ஒரு தூளி கட்டுவாங்க இதில் பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு என்னன்னு கேட்குறீங்களா குழந்தைக்கு தலை வைக்கிற இடத்த கொஞ்சம் மேலே தூக்கி கட்டுவாங்க கால் வைக்கிற இடம் கொஞ்சம் தழவாக இருக்கும் ஒரே மாதிரி கட்ட மாட்டாங்க ஏன்னா குழந்தை பால் குடித்தா அது திருப்பி கக்காது அதில் ஒரு சயின்ஸ் பாருங்கள் அது ஏன் இப்படி இந்த குழந்தை இப்படி பிடிச்சிக்குது அப்படின்னாக்க அம்மாவுடைய கருவறையில் அரவணைப்பில் இருந்த குழந்தைக்கு யாரோ நம்மளை பிடிச்சிட்ருக்காங்க அதுவும் அம்மாவோட புடவை வாசனை அதுக்கு தான் அந்த பழைய புடவை அந்த குழந்த அப்படியே ஒன்றுக்கு இருந்துட்டா கூட உடம்புலலாம் ஈரம் இருக்காது அது உடனே அழுது கத்தும் கீழே பார்த்த உடனே புடவையை மாற்றிடுவாங்க இப்படி இல்லாமல் குழந்தைங்களுக்கு இப்போ மூட்டையெல்லாம் கட்டி படுக்க வைக்கிறாங்க அது வேறு விஷயம் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் இது அந்த காலத்தில் இந்த குழந்தைங்களுக்கு தூளி கட்டுவாங்க இதுக்கு ஏனேன்னு பேர் இது மேலே ஒரு கிளி இருக்குல்ல இந்த குழந்தை கண்ணை முழித்து பார்க்குற பொழுது ஏதோ பறவை இருக்குதுன்னு தோணும் அதில் ஒரு அழகு உணர்ச்சியோடு அதை பார்க்கும் அது எல்லாத்தையும் விட பெரிய சயின்ஸ் என்ன தெரியுமா இப்போ நீங்கள் குழந்தைய என்னெல்லாமோ போட்டு இந்த செல்ஃபோனெல்லாம் காட்டிடுறாங்களே அந்த குழந்தைங்களுக்கு மாறு கண் வரும்ங்கிறாங்க இப்போ நீங்கள் தூளியை பிடிச்சிக்கிட்டு ஒரு குழந்தைய என்னடா கண்ணு பாப்பா என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது நேர பார்க்கும் அது நேராக பார்க்க பழகும் தவிர கட்டிலில் படுக்க போட்டிங்கன்னா ஒரு பக்கம் சப்பையாக போயிடும் கோண மண்டையாக போயிடும் அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பேர் வைப்பாங்க அவனுக்கு ரெட்ட மண்டை கோண மண்டைன்னு இந்த மாதிரி தூளியில் போட்டிங்கன்னாக்க இந்த மண்டை ஒரே மாதிரி ரவுண்டாக இருக்கும் இதில் இருக்கிற சயின்ஸு யாருக்கும் புரியல இல்லாட்டாக்கா வயக்காட்டில் எங்கேயோ வேலை பார்க்குறவ ஒரு வேலை மரத்தில் கிளையில் கூட தன்னுடைய சேலையை கட்டி அங்கே பிள்ளைய தூங்க வச்சுட்டு போவாள் அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு காலத்தில் இப்போ எல்லாமே மாடர்னைசேஷன் சொல்லிட்டு எல்லாம் ஆட்டோமேட்டிக் அதுக்கு ஒரு கீ கொடுத்தா தொ தொட்டில் இப்படியே ஆடுதான் குழந்தை தூங்குதான் இதில் தூங்குற மாதிரி தூங்காது இது அம்மாவுடைய மடிக்கு சமானம் அப்படி பிள்ளைங்களை போட்டு அந்த பாட் அந்த குழந்தைக்கு புரியுதோ புரியலையோ என்ன ஒரு மூணு மாத குழந்தைக்கு மாமா என்ன தெரியுமா அத்தை என்ன தெரியுமா ஆனால் பாடுவாங்க இந்த தூளிக்கட்டையை அப்படி பிடிச்சிக்கிட்டு மாமா அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டாலே அத்தை அடிச்சாளோ அரளிப்பூ செண்டாலே வாய ஆரடித்து நீ அழுத உனஞ்சன கண்மை கரைய அடிச்சார சொல்லி அழு ஆக்கினைகள் செய்திடுவோம் ஐ அது எதுக்குள்ளே அது எதுக்கு தால்னா நாக்கு அதை ஆட்டி பாடுவதனால்தான் இது பேர் தால் ஆட்டு இது பேர் வெறும் தொட்டிலாட்டு இல்லை துளி ஆட்டு இல்லை இவை என்ன சொல்கிறா மாமா அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டால அத்தை அடித்தாலோ அரளிப்பூ சென்றால் ஆக இந்த குழந்தைக்கு எப்போ முதல்லையே மாமா அத்தை தாத்தா பாட்டி எல்லார் பேரையும் சொல்லி சொல்லி நாளை பின்னே அது அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சாஞ்சாடம்மா ஆடும் ஆடும்பொழுது இதுதான் தாத்தா அப்படின்னா தெரியும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த குழந்தை தொட்டிலில் தூங்குற குழந்தையை கூட மடியில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லி கொடுத்தாங்க என்ன தெரியுமா குழந்தைக்கு கையை நீட்ட சொல்லி பப்பு போட் சாதம் போட் நெய் விட்டு பிசிஞ்சு 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 அப்புறம் இதுதான் பொரியலாம் இது கூட்டம் இது பச்சடியான் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த அஞ்சு விரல காட்டிக்கிட்டு உக்காந்துருக்கோம் இவங்க ராகம் போட்டு சொல்லிவிட்டு இதை நல்லா பிசிஞ்சு தாத்தாவுக்கு வருவாய் அம்மாவுக்கு வருவாய் அதோ இருக்காங்களே சித்தப்பாவுக்கு ஒரு ஒருவாய்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு ஒரு வாய் அப்புறம் எனக்கு ஒருவாய் சொன்ன உடனே பார்த்துக்குவோம் எப்போ பகிர்ந்து உன்னை எப்போ சொல்லித்தரோம் நம்ம தாத்தாவுக்கு ஒருவாய் ஏன் இல்லை நான் பிரிஞ்சுட்டேன் நீயே சாப்பிடுன்னு சொல்லித்தரலையே தாத்தாக்கு சித்தப்பாவுக்கு மாமாவுக்கு எல்லோரையும் கூப்பிட்டு அந்த குழந்த ஒத்தரையும் பார்க்கும் தாத்தாவுக்கு ஒரு வாய் என்ன ஒருவாய்னவொடனே இங்கே உட்காந்துக்கிற குழந்த தாத்தாவை பார்க்கும் பாட்டிக்கு ஒரு வாய் அப்படி யார் யார் என்ன ஏதுன்னு சொல்லி தந்தாங்க விளையாட்டை இது எல்லாத்தையும் சாப்பிட்ட பிறகு அடுப்பெல்லாம் மொழி தொடச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரலெல்லாம் மடக்கி விட்டுருவாங்க கழுவின பிறகு இந்த விரல் எல்லாம் இப்படி மடுக்கிட்டு பாப்பாக்கு தண்ணி வேணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் பாட்டி தண்ணி குடம் கொண்டு வந்தாலாம் கொண்டு வந்தாலாம் கொண்டு வந்தாலாம் கொண்டு இப்படி அதுக்கு தெரியும் ஒரு தரம் ரெண்டு தரம் பேசாம இருக்கும் மூணாம் தரம் கை கடியில போய் கிச்சு மூட்டுவாங்க இந்த சாப்பாடெல்லாம் நல்லா பார்த்துக்கும் ஒரு வாய் குருவிக்கு வாய் எல்லாம் கொடுத்து பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்து பாப்பாவுக்கு வருவாய் அம்மாவுக்கு வாய் எல்லாம் ஊட்டின பிறகு கழுவிடலாமா அப்படின்னு அது லேசாக உடம்பை செலுத்துக்கும் ஏன்னா அதுக்கு தெரியும் அடுத்து என்ன வருது அம்மையார் பாட்டி தண்ணி குடம் கொண்டு வரலான்னு இந்த ரெண்டு காலால் இப்படி நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு சொல்லிகிட்டே வருவாங்களே இதை கொண்டு வந்து அது கடையில் கிச்சி கிச்சின்னு மூட்டுவாங்க அந்த குழந்தைக்கு சந்தோஷம் ஒன்றுமில்லாத சாதம் ஊட்டினவங்களுக்கு சந்தோஷம் ஒண்ணுமில்லாத சாப்பாட்டை சாப்பிட்டவங்களுக்கு சந்தோஷம் வாழ்க்கையில சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே இல்லாத காலங்க அந்த சந்தோஷம் மீண்டும் வரணும் உங்க எல்லார் வீட்டிலையும் சந்தோஷம் பொங்கணும் எப்படி இந்நிகழ்ச்சியில் உங்கள் கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன இமெயில் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதங்கள் மூலமாகவோ அனுப்பலாம் இக்கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஸ்ரீ சங்கரா டிவி என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பதினெட்டாவது பிரதான சாலை அண்ணா நகர் மேற்கு சென்னை ஆறு பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது மூன்று 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 தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி ஃபீட்பேக் அட் ஸ்ரீ டிவி டாட் நெட்